எனக்கு என்ன டவுட்னா, கோபம் வரும் நிறைய ஒரு இடத்துல, கோபம் அந்த இடத்துல உறவர்கள் இடத்துல கொஞ்ச நாள் பேசாம இருப்பேன், திரும்பியும் இது தப்பு பண்றது அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கறது மனசு சொல்லி, பட்னா அது வந்து போய் பேச முடியல. ஏன் அந்த மாதிரி நம்ம தப்பு பண்றோம், பட் ஆனால் ஒரு சிலர் பேருக்கு கோபப்படக்கூடாது, அவங்களை இக்னோர் பண்ணக்கூடாது விட்டு போக முடியல. குறிப்பா ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட இன்னமும் அந்த இது இருக்கு. அப்படியும் ஒரு ஒரு வாட்டி பேசுறது துண்டு துண்டா வருது, சில நேரங்கள்ல துண்டாயிருது, சில நேரங்கள்ல கேக்குது. அதாவது இப்ப நீங்க சொல்றது வந்து கோபப்படாம இருக்கணும்னு நினைச்சு கோபப்படுறீங்கன்னு சொல்றீங்களா? பட்ட பிறகு திரும்பாது வருது, இருந்தாலும் அது கண்டினியூட்டா ஆயிட்டே இருக்க தவிர அது அதை விட்டுட்டு என்னால வர முடியல. எதை விட்டுட்டு வர முடியல? அந்த கோபத்தை தவிர்த்து அவங்க கிட்ட சகஜமா பழகணும்னு நினைக்கிறேன். ரிலேஷன் மனசுல மனசுல கோபம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றீங்க, அவங்கள்ட்ட வந்து சகஜமா பழகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மனசுக்குள்ள ஒரு ஒரு இருக்கம், ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்கு, அப்படித்தானா? ஆமா ஆமா. அது வந்து இப்ப நீங்க அந்த நம்ம இந்த ஃப்ளோயிங்க்கு வந்துட்டீங்கன்னா அது ஈஸியா போயிடும். அது நீங்க வந்து இந்த லிபரேஷனுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கங்களா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தளர்ந்து போயிடுறாங்க. அது வந்து கணவன் மனைவிகளுக்கும் உள்ள இடையில கூட வந்து நம்ம வந்து அதை ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால நீங்க இப்பதான் புதுமுகமானது தெரியல, நீங்க கொஞ்ச நாள் வந்து நீங்க இந்த இதுலயே இருந்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்குமே அது ஈஸியா போயிடும். அது அது ஆத்மாங்கிறது வந்து நம்ம வந்து மனிதன் வந்து ஆத்மாவா தான் இருக்கிறானா, அல்லது மனிதன் வந்து மனிதனாகவே இருக்க? இப்ப சில பேரு இந்த ஆன்மீக இதுகள் இல்லை, நீங்க சொல்றது வந்து ஒரு விதத்துல அது அந்த மாதிரிதான் இருக்கு. அகத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லைன்னு சொன்னா, அப்ப நம்ம வந்து இப்ப புறத்துலதான் நமக்கு வேலைன்னு சொன்னா, புறத்துல வந்து உற்பத்தி மனிதனுடைய நுகர்வு தேவைகள் பூர்த்தி ஆகுது, அதுல மாத்திரம் நம்ம கவனம் செலுத்தினா போதுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா ஐயா? இல்ல நீங்க வந்து எப்பவுமே நம்ம வாழ்றது புறத்துல வாழ்றதுதான். இப்ப நீங்க வந்து இப்ப நாம ரெண்டேரும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னா நீங்க உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் நினைக்கிறீங்கிற எனக்கு தெரியாது, நீங்க என்னெல்லாம் பேசுறீங்க எனக்கு தெரியும், அதே மாதிரி நான் உங்ககிட்ட என்னெல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு தெரியும், நான் என் மனசுல என்னெல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாது. ஆனா நான் என்னெல்லாம் நினைக்கிறேன், என் மனசுக்கு என்னெல்லாம் உணர்ச்சி எல்லாம் வருதுங்கிறது எனக்கு தெரியும், உங்களுடைய மனசுக்குள்ள என்ன உணர்ச்சி எல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப உங்களுக்குள்ள தெரியறது வேற, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது வேற. இந்த ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறதுல நம்ம நாகரிகமாவோ எப்படியோ நடந்த நம்ம நல்ல முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாவும் அனுசரணையாவும் எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு. இதை வச்சு நீங்க உழைக்க வேண்டியது, உழைச்சிக்கிட வேண்டியது, எடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்க வேண்டியது, ஷேர் பண்ணிக்க வேண்டியது, எல்லா வகையான இதுகளுமே இதுக்குள்ளதான் நம்ம செஞ்சுக்கிடணும். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு மட்டுமே பர்சனலா இருக்கக்கூடிய எமோஷன்களை பொறுத்தளவுல அங்க நீங்க சுதந்திரமா விட்டுருங்கன்னு சொல்றோம். அங்க வந்து நீங்க எதையுமே ரெகுலேட் பண்ணவே பாக்காதுங்க, நீங்க அதை அப்படியே இயற்கையா விட்டுருங்க, இறைவன் பொறுப்புல விட்டுற மாதிரி விட்டுருங்க. அகத்தை பொறுத்தளவுல நீங்க கை வைக்கவே கை வைக்காதுங்க அப்படிங்கன்னு சொல்லி சொன்னா அதுவே சரி பண்ணிக்கிடும். அது வந்து உண்மையிலே எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கணும். பெர்ஃபெக்ஷன் வெளியும் ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆனோம், உள்ளயும் ஒரு பெர்ஃபெக்ஷன் ஆனோம். உள்ள உள்ள பெர்ஃபெக்ஷன் எப்போ வருது ஏற்படுதுன்னா, நீங்க உங்களை முழுக்க சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னா அது பெர்ஃபெக்ஷன் வந்துருது, அது பெர்ஃபெக்ட் ஆயிடுறீங்க. புறத்தை பொறுத்த அளவுல நீங்க வந்து நாம தான் முடிஞ்ச அளவுல முயற்சி பண்ணி பெர்ஃபெக்ட் ஆகணும். அங்க வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் யார் யார் எப்படி பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும் ஒரு முறைமை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்போ உலகத்தை பொறுத்தவரை செயற்கையான பெர்ஃபெக்ஷன் தான் நமக்கு தேவைப்படுது. அப்ப நம்ம எல்லாருமே சேர்ந்துதான் அந்த பெர்ஃபெக்ஷனை கொண்டு வரணும். அகத்தை பொறுத்தவரை உங்க அகத்துக்குள்ள நான் தான் நுழைய முடியாது, என் அகத்துக்குள்ள நீங்களும் நுழைய முடியாது. ஏன் என்னுடைய அகம் எனக்கு மட்டும்தான் சொந்தமானது, உங்களுடைய மனசு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமானது, இங்க யாருமே வந்து கண்டிப்பாக முடியாது. அதனால அகத்தை பொறுத்தவரை நீங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது தனித்தனி சரி பண்ணிக்கிடாது.
நீங்க சொல்றது ஐயா எனக்கு எப்படி புரியுதுன்னா, ஒரு டயலக்ட் மெட்டீரியலிஸ்ட் மாதிரி எனக்கு உங்களை பார்த்தா தோணுது. டயலக்டிக்கல் மெட்டீரியலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது, நாட்டு ஸ்பிரிச்சுவலிஸ்ட் தெரியுது. உலகத்தை பொறுத்தவரைலிசமா கூட இருக்கிற பத்தி தப்பு இல்ல, எப்படி ஒரு இருக்கணும், அதே நேரத்துல ஒரு எல்லாரும் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல அணுகுமுறை அங்க இருக்கணும். அகத்தை பொறுத்த அளவுல நம்ம சுதந்திரம் அடையணுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அகத்தை நீங்க ஃப்ரீயா விடுறதுன்னா என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அகத்தை பொறுத்தவரை ஆல்ரைட்டுங்கிற மாதிரி ஆயிரும். ரெண்டும் சரியா இருக்கும். வணக்கம் ஐயா.